அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வெளியான ஒரு மணி நேரத்தில் பொதுச் செயலாளராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி. தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மேல்முறையீடு. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட தடை விதிக்க கோரிக்கை. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் கொண்டாட்டம். 150 கிலோ லட்டை வெட்டி மகிழ்ச்சியை வித்தியாசமாக வெளிப்படுத்தினர். எம்ஜிஆர் போலவே தொப்பி கண்ணாடி அணிந்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பெற்றிருப்பது தற்காலிக வெற்றியே என ஓபிஎஸ் தரப்பு விமர்சனம். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை கைவிடாமல் செயல்படுத்தி வருகிறோம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். பான் கார்டு ஆதார் அட்டை இணைப்புக்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்கள் நீட்டிப்பு. வரும் 31ஆம் தேதியுடன் அவகாசம் முடியிருந்த நிலையில் ஒன்றிய அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5 நகரங்களில் வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாக அறிவித்தது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் நடப்பு. ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிப்பு விவகாரத்தால் இன்றும் முடங்கியது நாடாளுமன்றம். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் ஒத்திவைப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடைக்கு ஆசைப்பட்டு 70,000 ரூபாயை பறிகொடுத்த விவசாயி. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உணவகத் தொழிலாளர் கைது. கும்பகரை அருவி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை. வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேற்று. உத்தரப்பிரதேசத்தில் சாட்சியை கடத்திய வழக்கில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு. தாதாவாக இருந்து அரசியல்வாதியாக மாறிய முன்னாள் எம்பிக்கு ஆயுள் தண்டனை. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் வட்டி விகிதம் அதிகரிப்பு. சுமார் 6 கோடி சந்தாதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.